ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து நீர் யார் என்று பிரகஸ்தன் கேட்டான். ஆஞ்சநேயன் சொன்னார், தனதேன நமே சக்கியம், குபேரனுக்கும் எனக்கு நட்பு கிடையாது, விஷ்ணுனா நாஸ்து சோதிசகா என்ன விஷ்ணு அனுப்பல, ஜாத்தியரேவ ரமஸ்து ஏஷா வாழலகா, என்ன பார்க்கிறேன் நிதால் என்ன தெரியுது, ஜாதியினாலே நான் வாழலம் வானரோகம் இதாகட்டகா. ராவணனுக்கு தெய்வ படை ஒன்றும் பண்ணாதுன்ற தைரியம், ஆனா மனிதர்களை அலட்சியப்படுத்தினான். வானரம்னு சொன்னா வாழ் உள்ள மரம் அர்த்தம் வரணும், அதான் வானரம் அர்த்தம். குரங்கு பேசினா கேள்வி கேட்கறாங்க புத்திசாலத்துலவா, இந்த பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும், நீங்க டிவியில பார்த்துருக்கலாம், எப்படி மனிதன் வந்தான் வரிசை காமிச்சு வந்துவான், இந்த எர்வின் டார்ச் வச்சு. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு உருவத்தை காட்டுவான், அதுக்கு பின்னால ஒரு சின்ன கொம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும், அது குச்சம்னு பேர், அவனுக்கு வானரன் பேர், வால் உள்ள மரன், அவ்வளவுதான். வாழ உடனே குரங்குன்னு முடிவு பண்ணிடுறோம், சில வார்த்தைகள் சரியா நம்ம புரிஞ்சுக்காததுனால, மனிதர்களை அலட்சியப்படுத்துகிற காரணத்தினால நான் ஒரு சாதாரண குரங்குடாப்பான், வானரோகம் நிராகப்பான். எதுக்கு வந்தேன்னு கேட்கிறியா, தர்சனம் ராட்சசேந்திரசிய துர்லபம் ததினம் மயா, உன்னை பார்க்கணும் ஒரு ஆசை, எதாவது சொன்னா இலங்கையில் ஒன்று இருக்கு ராவணன் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு எதாவது சொன்னா, இவரு மகான் இருக்காரா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதுக்காக வந்தேன். நீயோ ராஜாவா இருக்கிறவன், நான் சாதாரணமான குரங்கு, உன்னை பார்க்க முடியுமா, அதனால என்னடா வழி உதவி பண்ண பணம் ராட்சச ராஜசிய தர்சனார்த்தே விநாசித்தர், ரொம்ப பார்க்கறதுக்காக தான் இந்த காக்கை எல்லாம் அழிச்சேன். சில பேர் சொல்லாமல் என் பேர் பேப்பரில் வரணும்ட்டு முதல்ல ஆரம்பித்தவனே வந்தான், உங்களை நான் பார்க்கணும், உங்கள் பாடம் நான் படணும், அதனால என்ன வழி வேற வழி தெரியல, இதை அழிச்சோம்னா உங்கள் கோபம் வரும், தண்டனை உங்களுக்காக கூப்பிடுவேன், எதில் வந்து நிற்கலாம் பார்க்கலாம். அதனால் ஒரே இன்டென்ஷன், இவ்வளோ படையிட்டுக்கானே அவன் யாரு அப்படின்னு பார்க்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அகம் சுக்ரீவ சந்தேசாதேக பிராப்தா, சுக்ரீவன் என்ன அனுப்பியிருக்கான், நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன், ஏ ராட்சசேந்திரா ராவணா ஹரிசா சுக்ரீவன் இருக்காரு, துவாம் குசலம் அப்படின்னு நீங்க சௌக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க சொன்னார். இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்க முடியாது, படிச்சிருக்கான் எல்லாமே கொண்டு இருக்கான், சௌக்கியமா இருக்கிறான்னு கேட்க சொன்னார். கேள்விப்பட்டிருப்பியின்னு ஒருத்தர் இருந்தானே தெரியுமா அப்படின்னா, கம்பன் ஒரு வேடிக்கை பண்ணான், வாளின்னு சொன்ன உடனே ராவண உடம்பு ஆடித்தான், என்ன காரணம்னா வாடியோட சண்டை போறோம் அப்படின்ட்டு ராவணன் நினைச்சானாம், எதிர போனா முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னால போய் முதுகுல ஓங்கி அடிச்சு பண்ணிடணும்னு சொல்லிட்டு பின்பக்கமா போனான். வாடி வந்து வாழ நீட்டிண்டு சிவஸ்மரணை பண்ணிட்டு இருந்தான், இப்ப குரங்குகளுக்கு வாழ்ல வந்து உணர்வு ஜாஸ்தி, பின்னால யாரோ வரானே அப்படின்னு தெரிஞ்சிருந்தார். வாழ் என்ன பண்ண போல ஒரு கட்டு கட்டி விட்டான் ராவணனை, பூஜை முடிஞ்சு கிளம்புறான். இந்த வாழ்ல கட்டியிருக்கான ராவணன் அது வெயிட்டாவே தெரியல அவருக்கு, எல்லா இடமும் சுத்தி நேர வீட்டுக்கு போறான். அப்போ தார கேட்கிறா, என்ன வாழ்ல என்னமோ இருக்கு, அது என்னது இது அப்படிங்க, ஒன்றும் இல்லை ஒரு பத்து தலை பூச்சி ரொம்ப ஆட்டம் போட்டுருந்தது, நம்ம குழந்தை அங்கே நின்றுக்கானோ இல்லையோ, இந்த தொட்டூரில் மேலே கட்டுறது பொம்மை ஓணம் இல்லையா, அதுக்காக தூக்கி வந்திருக்கேன் அப்படின்னு. ராவணனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கும், வாலின்ற பேரை கேட்டாலே பயப்படுவானா,
அம்மனா வாலி கூட அவன் பார்ப்பில்ல, வாலியுடைய வால் இருக்கு இல்லையா அதுக்குதான் பயந்தான். வாலி போனதை மட்டுமில்ல அவன் வாழும் போய் வந்து அவன் வாழும் போயிடுது, கவலைப்படாத அவ்வளோ வாலியும் ராமேன நிகதாசங்கே. அந்த வாலி ராமனால போர்ல ஒரே அம்புதான், ஒரே சதம்தான், அதனால கொல்லப்பட்டான். கரையன ஏகேனா ஒரே ஒரு கரையினாலே வாலியானவன் கொல்லப்பட்டான் அப்படின்னா இன்னும் பயங்க. அகம் தோ அனுமான் நாம, எனக்கு அனுமான் பேரு, மாருதஸ்ய அவருதஸ்துதா, காற்றினுடைய மகன் நான். சீதாயாத்தோர்ணம், ஏன் கலந்துன்னு கேட்டீங்களோ, சீதையை பார்த்துட்டு சீதை ஜீவதசியோடு இருக்கான்னு ராமன் சொல்றதுக்காக இந்த 100 யோஜனை இருக்க இந்த கடலை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னா. அப்ப ராவணா சுக்ரீவோ நகி தேவோயம், சுக்ரீவன் தேவன் இல்ல, என்ன அசுரா அசுரனும் இல்ல, என்ன நீ வரலாம் உனக்கு இறப்ப கூடாதுன்னு கேட்டிருக்க, அவன் தேவனும் இல்ல அசுரனும் இல்ல, அத ராட்சசா ராட்சசனும் இல்ல, நான் தானவா தானவனும் இல்ல, நான் கந்தர்வா கந்தர்வனும் இல்ல, நான் யக்ஷா யக்ஷனும் இல்ல, நான் பன்னகா நாகலோகம் இருக்கும் இல்லையோ அதுல இருக்க பாம்பு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சுக்ரீவன் யாரப்போ அப்படி ஹரீஸ்வரோகி சுக்ரீவா, குரங்கு கூட்ட தலைவன். யார அலட்சியமணியோ அந்த மனுஷனும் குரங்கன் தான் வந்திருக்கோம். ராகவகா மானுஷா, எப்பெருமான் ராமன் வந்திருக்கானே அவன் யார் தெரியும் இல்லையோ, அவன் மனுஷன். பத்மாத்தே அவனால சொல்றங்களே, பிராண பரித்ராணம் கதம், எப்படி நீ பிராணனை காப்பாத்திக்க போற, நீயே கேட்ட வளர்ந்தது மனுஷனான எனக்கு அறிவு வரணும்னு கேட்டிருக்க, மனுஷனா வந்திருக்கான், நீ கேட்ட வரம் பழிக்க போறது, இப்ப நீ யாருக்கு தொழில் தப்பிச்சுக்க போற புரியலையே. பரித்ராணம் கதம் ராஜன் கதிஷி, எப்படிப்பா காப்பாத்திக்க போற அப்படின்னார். வாழ்க்கையில பெரிய உண்மை இது, அவன் சில பேர் அலட்சியம் பண்றோம். அந்த அலட்சியம் பண்ற வஸ்து இருக்கு இல்லையா, ஒண்ணுமில்ல ஒரு சின்ன குண்டூசி போட்டுறோம், அது நோயிங்கி அது அந்நோயிங்கி அது நம்ம காலில் பொத்துருச்சுன்னா அது செட்டிக்காய், அது கொடுக்குற ஹிம்சை இருக்கு இல்லையா, போய் குட்னா பேக் ஏதாவது குண்டூசி இது என்ன பண்ணும் நம்மள அப்படின்னு ஒரு அலட்சியம். இந்த மனுஷிய குத்திச்சோரா போறது அதனாலதான், எதையும் அலட்சியம் பண்ணப்படாது. அலட்சியம் பண்ணோம்னா எதை நம்ம அலட்சியம் பண்ணமோ அது நமக்கு யமனா அப்படி நிற்கும், அதான் ஞாபகப்படுத்துறாரு. இந்த குழந்தைகளை அலட்சியப்படுத்தின, மனுஷனை அலட்சியப்படுத்தின, மனுஷனா வந்திருக்கான், என்ன சொல்ல போற, உனக்கு காப்பாற்றுறது வழி என்ன இருக்கு அப்படின்னு. மத்திய தர்மோபதம் மாறும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆச்சரியத்துனால தர்மத்துக்கு புறம்பா ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத. எனக்கு ஆச்சரியம் இருக்கு, நான் என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. அந்த ஆச்சரியம் இருக்கிறதுனால தர்மத்தை விட்டுட்டு அதர்மம்னு பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்காதப்பா. அதர்ம பலதம் மிதம், கருதலுக்கு நிச்சயமா அதர்மத்துக்கு நிச்சயமா பலன் இருக்கும். கதையே வியாபாரமாந்து நீ பண்ண பாரு தப்பு, அதனுடைய பலன் இப்ப என் உருவத்துல வந்துருக்கு, புரியுதா அப்படின்னாலாம். கதையே பதம், என்ன தைரியம் இருந்தா விராட்டி அபகரிச்சு கொண்டு வந்திருப்ப. தர்மஸ்த அதர்மனா, எப்பவும் உலகத்துல இந்த சண்டை இருந்துட்டே இருக்கும், தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் போறதுக்க அது நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலேயே நடக்கிறதுன்னா இண்டிவிஜுவல்,
ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு கோல்டு வார் வித்தவுட் அவர் நாலேஜ் இஸ் கோயிங் ஆன். அப்போயில இருக்கு நமக்கு தெரியல. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடவுல இது கண்டினியூஸா உலகம் தோன்ற நாள்ல இருந்து நாளைய வரை இந்த போட்டி நடந்தது. சில சமயங்கள்ல அதர்ம தலை விரிச்சு ஆடும், ஆனா நிச்சயமா அதர்ம கடைசி வரை ஜெயிக்காது. பரிவாரங்களோட இருக்க அப்படின்னு சொன்னா ஏதோ நல்லது பண்ணிருக்க, அதனால இப்படி சௌகரியமா இருக்க. ஆனா இப்ப நீ ஒரு தப்பு பண்ணிருக்க பாரு, அந்த தப்பு இருக்க அதர்மசியா பண்ணி அனுபவிக்கிறது ஏற்கனவே பண்ணிருக்கிற புண்ணியம் தவம் இதை அனுபவிக்கிற. ஆனா பண்ணி பண்றது ஒரு அயோக்கியத்தனம், அந்த அதர்மம் இருக்கு இல்லையா, அதற்கு உண்டான பலனை கஷிப்ரமேபாப்ஸ்யதே சீக்கிரம் நீ பண்ண அதர்மத்துக்கு பயனை அனுபவிக்க போற சந்தேகமே கிடையாது. வாழ்க்கையே அவன் பாப புண்ணியம்தான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். நான் குரலை ரொம்ப கம்மியாக கம்பாரம்பித்துவேன், எனக்கு ஒரு 800 குரல் பாக்கள் மனப்பாடம். குரல் சொற்பொழிவு, ஔவையார் சொற்பொழிவு, தாய்மானவர் சொற்பொழிவு தான் என்னுடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட். இந்த குரல்ல ரொம்ப அழகா சொன்னார், ஒரு பெருமைக்கும் சிறுமைக்கும் எதிராக காரணம் சத்தம் கருமமே கட்டளைக்கள். அவன் அவன் என்ன பண்ணிருக்கானோ அதுதான். நல்ல ஒரு தமிழ் பாட்டு உண்டு, இத்தமுடன் எந்தலையில் என்னபடி என்று எழுதிவிட்ட சிவனம் செத்து விட்டானோ. முட்டை முட்டை பாரமே ஆனாலும் பஞ்சம் அவனுக்கு பாரமே ஆனாலும் பஞ்சம் அவனுக்கு உனக்கு ஏன், உனக்கு ஒரு தொழில்களை எல்லாம் அவனுக்கு தான். ஆகையினால சத்தியம் லக்ஷசேந்திரம் நான் சொல்ல போற வார்த்தை இருக்க அறக்கிற தலைவா இது சத்தியம் என்னுடைய வார்த்தைய கேளு. ராமதாசிய தூதசிய வானரசிய விசேஷத்தா எனக்கு 3 குவாலிபிகேஷன். நான் ராமன் அடிமை, நான் ராமன் தூதன். உங்களுக்கு ஒரு அதிசயம் சொல்ல விரும்புறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க ரெக்கார்ட் பண்றதே நீங்க யாரும் தெரியாது. உங்க நேம் என்னான்னு நாளைய வரல நான் கேட்கிறேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஏதோ நீங்க டைம் வந்து 7 மணினே 8 மணி நம்ம பேசிக்கிட்டேன். ஏன்னா வந்தாலும் கேட்டார் என்ன ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம பேசுவேன்னா. நான் சொன்னேன் ராமன் ராமாயணத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறான். அவன் சன்னிதானத்துல அவன் படத்துக்கு எதிரே உட்காந்துட்டு நான் முழுசா ராமாயணம் சொன்னு அவன் எதிரும்புறான். ராமதாஸ் தூதஸ்ய ராமனுடைய தூதன் நான். அதனாலதான் எல்லாருமே கேட்டாங்க, நீ எப்படி எங்கயோ இருக்கா எப்படி ஒத்துட்டேன் நீ அப்படின்னு கேட்டா. நான் எங்க ஒத்துட்டேன் சொல்லுதான் ராமன் சொன்னான். நான் சொல்றேன் எதையுமே எதிர்பார்க்காம அஞ்சனைய சொன்ன எப்படிதான் ராமனுக்காகத்தான், வேற யாருக்காகவும் கிடையாது. நாட் ஃபார் இண்டிவிஜுவல், பியூர்லி ஃபார் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நாட் ராமா. அப்படி ஒரு உள்ளம் வரணும். அதனால ராமதாசே தாசூசே வானதே விசேகா தேவாசுர நரேந்திரேஷு யக்ஷரக்ஷகரேஷு ச வித்யாதரேஷு சர்வேஷு கந்தர்வேஷு உலகேஷு ச. உனக்கு தேவர்கள் தெரியும் சொன்னேன், அசுரர்கள் தெரியும் சொன்னேன், எல்லா ராஜாக்களும் தெரியும் சொன்னேன், குபேரன் தெரியும் சொன்னேன், வித்யாதரர்கள் தெரியும் சொன்னேன், எல்லாரும் சொன்னியே. எத்தனை பேரும் சித்தேஷு கிணவேந்திரேஷு அதத்திஷு பறவைகள்ல சர்வபூதேஷு சர்வத்ர சர்வலோகேஷு நாஸ்தி சக. நீ சொன்ன பாரு எதையும் சேர்ந்தமே இல்லை ராமன். ராமன் யார் தெரியுமா, அக்ஷாத் பகவான் சொல்லணும்னு சொல்லல, மனுஷனா வந்திருக்கான்.
ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ மேலே சொன்ன யாரோட வாழ்ந்த மாதிரி சண்டை போடலாம். யோ ராமம் பிரதி யுத்தேதோ, உனக்கு சாதகமா இவெல்லாம் வருவா அப்படின்னு நீ நினைச்சியானா, இந்த தேவர்களோ அசுரர்களோ பாம்புகளோ ராஜா யாரு வந்தாலும் சரி, யோ ராமம் பிரதி யுத்தேதா, ராமனை எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது முடியாத காரியம். ரொம்ப ஃபேமா அடிச்சிருக்கான், கனவு காணாத ராமனை ஜெயிச்சிட முடியும். விஷ்ணு துல்ல பராக்கிரமம், ராமனுடைய ஆற்றல் இருக்க சற்றாத விஷ்ணுவுக்கு எவ்வளவு ஆற்றலோ அவ்வளவு ஆற்றல் அப்படின்னா, உடனே யார் இவன் தெரியலையே அப்படின்ட்டும் அப்படின்னு கேட்கலாம். நீ நினைக்கிற யாரும் இல்லைங்கிறது மட்டுமல்ல, உன்னால் யார் அலட்சியப்படுத்தப்பட்டானோ அந்த மனிதனாக ராமன் வந்திருக்கிறான். நீ எங்கே போனாலும் உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நான் சொல்றேன், தர்மம் கேடு சீதையை நல்லபடியா கொண்டு போய் ஒப்படைச்சிடு, அதுதான் உனக்கு பிழைப்பதற்கு வழி. நல்லபடியா கொண்டு போய் ஒப்படைச்சிடும்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நிச்சயம் நீ ஒப்படைக்க போற, அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவனுடைய வஸ்து அவன் இடத்துக்கு தான் போலாம், ஆனா நல்லபடியா உத வாங்காம கொண்டு கொடுத்துரு, அதான் அர்த்தம் இருக்கு. நல்லபடியா ஒப்படைச்சிடுன்னு சொன்னா அவனுடைய வஸ்துவா கஷ்டியை ராமன் அடைய போது நிச்சயம். நீ நல்லபடியா உடம்புல அடி வாங்காம உள்ளபடியா கொடுத்துல, என்னத்துக்கு வீணா சிரமப்படுற? அதனால ராமனாலே உனக்கு அழிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு வழி இல்லை, சீதையை கொண்டு போய் ஒப்படைத்து விடு. ராமனுக்கா சொல்ல முடியாத கோபம். உடனே என்ன பண்ணா, இந்த குரங்கு கொண்டுடுவோம் அப்படின்னா உடனே விபீஷணர் சொல்றேன் கேளு, நான் சொல்ற வாக்கியம் தர்மம், அது தர்மத்தை கேளு. தூதர்கள் இருந்தாலும் அவளை கொடுறது வழக்கம் கிடையாது. அவன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர அவனுடைய பிராணத்தை போக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. சட்டம் இல்ல, அரசியல் சட்டம் இல்ல. அதனால தூதானவத்தியாக யாரும் தூரம் கொண்ட வழக்கம் கிடையாது. சத்வே சர்வத்ரவதம் திசந்தா, எந்த நாடா இருந்தாலும், எந்த ராஜாவா இருந்தாலும், எந்த காலமா இருந்தாலும், இந்த காலம்னு நான் கேட்டுருக்கு, அம்பாசிடர் இருக்கார் இல்லையா, ஒரு நாட்டினுடைய அம்பாசிடர் எந்த காரணம் கொண்டும் அவரை அழிக்கிற உரிமை இன்னொரு நாட்டுக்கு கிடையாது. சட்டம் இடம் கொடுக்காது. ஆனா சிக்ஸ்டி பயக்கம் பார்க்க வேண்டிய பேப்பர் கசையடின்னு பார்க்கணும் இல்லையா, அந்த கசையடின்னு அந்த நாள் இருந்து ஆரம்பிச்சிருந்தான். ஆகையினால நான் சொல்றேன், இவனை வந்து கொள்றது முறையாகவே ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். இந்த தண்டனை வாழ்வாக நினைச்சிருக்கணும், அந்த மாதிரி பண்ணலாம். ராவணன் பாக்கலாம், அப்படியா தண்டனை கொடுக்கலாமா, குரங்குகளுக்கு எது முக்கியம் அப்படின்னா, கபீனாங்கிலாங்கோலம் இஷ்டம் பகவதி பூஷணம், குரங்கு இருக்க அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வஸ்து எதுன்னா அதனுடைய வாழ் தான். அது சந்தோஷம் ஜாஸ்தியா போச்சுன்னா சுஜும் பபுச்சம் அப்படின்னு வாழ்க்கை எழுதுவார், தன் வாழை தானே முத்தமிட்டுமா. அப்படி அதுக்கு ரொம்ப பிரியமான வஸ்து எதுன்னா அதனுடைய வாழ். அதனால ஒரு காரியம் பண்ணலாமேனா, சீக்கிரம் விஷயமே இந்த குழம்புடைய வாழ் இருக்கு இல்லையா, அதுக்கு நெருப்பு வச்சுக்குவோமே, இந்த வாழ் கொழுந்தி போகட்டும் அது அப்படின்னா, தேன தத்தேன கத்தசு நெருப்பு வச்சிருவோம் வாழ்ல. பேசாம
வாள் கொடுத்து அவமானப்பட்டு இந்த குறைக்கு போகட்டும் அப்படின்னா. உடனே எல்லாரும் இருக்கிற எல்லா துணியும் கொண்டு வந்து போட்டு வாழ கட்டி நிறைய சொல்லிட்டு இருப்பாரு எல்லாம், நல்லா சொல்றதே இல்லை. ஆஞ்சநேயர் சுவாமியுடைய வாழ நெருப்பை வச்சா, நெருப்பை வச்ச உடனே இந்த செய்தி சீட்டுக்கு போச்சு. வைதேகி சோகசந்தப்தான், நம்ம காப்பாத்தக்கூடியவன் வந்தான், நமக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான், அவனுடைய வாழ நெருப்பு வச்சுட்டானா, அந்த நெருப்பு அவனை ஒன்றும் பண்ணக்கூடாது. உடனே பார்க்கிறாள், அக்னிய பார்த்து அக்னிக்கு உத்தரவு போடுறான்னு பிரார்த்தனை பண்ணி உத்தரவு போடுறா. மங்களாபிமுகி தஸ்யா, அக்னி பகவான பார்த்து கையை கூப்பிட்டு உத்தரவு போடுறா. உத்தரவு ரெண்டு விதம் உண்டு. என்ன சொன்னான்? நாலு ஸ்லோகம் ராமாயணத்துக்கு ஜீவனே அந்த ஸ்லோகம் தான். செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படி பேசிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த அதிசயம் ராமாயண காலத்திலேருந்து நாளைக்கு யாரும் பண்ணாத அதிசயம். உபதஸ்தே விசாலாட்சி பிரயத ஹவ்யவாசனம், அக்னியை பார்த்து சொன்னாராம், நான் என் கணவனை அனுசரித்து நடப்பவள் என்பது சத்தியமானால், நான் பெண்ணின் பெருமையை காப்பாற்றிக் கொண்டு வருவது சத்தியமானால், என் ராமனைத் தவிர நாயகனைத் தவிர வேறு யாரையும் தெய்வமாக நான் நினைக்கவில்லை என்பது சத்தியமானால், சிதோபவ ஹனுமதா, ஆஞ்சநேயனுக்கு நீ குழுமையாக இருக்க வேண்டும். சுடுதல் இயல்பு இயல்பை மாற்றிக்கணும். அக்னியை பார்த்து உத்தரவு போடுறா, நீ குழுமையாக இருக்க வேண்டும். சுடாம இருந்துடலாம், குழுமையாக இருக்க வேண்டும். அக்னி பகவானே, யாரு கிங் கிட்டானு குரோசகம், நாயகன் இருக்கானே ராமன், அவனுக்கு என் பேர்ல கருணை இருக்கிறது சத்தியமா இருந்தா, யதிவா பாக்யசேஷோமே, அந்த ராமனோடு சேர்ந்து அயோத்திக்கு போய் நான் ஆளக்கூடிய பாக்யம் எனக்கு இருக்குமானா. வார்த்தைகள்னுடைய வாழ்ல இருக்கிற நெருப்பே நீதான் சாட்சி. இப்ப நீ குழுமையா இருந்து காட்டு, ஆகவே குழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னார். தர்மாத்மா நான் இங்க தவநிலையில இருக்கேன்ற செய்தி ராமனுக்கு தெரியாது என்பது சத்தியமானால், அந்த ராமன் வரப்போது நிச்சயம்னா, எதையுமே தாயே தாவியாக ஆதியெல்லாம் நல்லொழுக்கம் உள்ளவன் அர்த்தம், என்னை இந்த துன்ப கடலிலிருந்து அவன் கரையேற்றுவான் என்பது சத்தியமானால், சீதோபவ ஹனுமதா, அனுமனுக்கு அக்னியே நீ குழுமையாக இருக்க வேண்டும். அஸ்மா துக்காம் சம்ரோதாது, இந்த பெரிய ஆபத்திலிருந்து குழுமையா இருந்து ஆஞ்சநேய சுவாமியே நீ காப்பாற்றணும் அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி வாழ்ல இருந்த நெருப்பு குழுமையாக இருந்தது. இதை கம்பன் எழுதியிருக்கான், எரியே நீ சுடேல், நெருப்பே நீ சுடாதே அப்படின்னு எழுதியிருக்கா. எனக்கு இது படிக்கிட்டே முதல் ஒரு சந்தேகம், குழுமையாயிருன்னு வாழ்க்கைக்கு எழுதியிருக்கார், சுடாதே அப்படின்னு கம்பன் எழுதியிருக்கா,
கம்பன் ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்ணி நெருப்பே சுடாம இருக்குன்னு சொன்னா அப்படின்னு எல்லாரும் ஒரே ஆசிரியர்லாம் எழுதியிருக்கா. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா பின்னால விபீஷண சரணாகதியில நரசிம்மாவதாரத்தை சொல்லப்படுறான் கம்பன். இந்த நரசிம்மாவதாரத்துல பிரஹ்லாதான ஹிரண்யகசிபு நன்றாக கொழுந்து விட்டு எரிகின்ற அக்னியில தூக்கி போடுவோம்னு சொன்னாராம். அக்னி குண்டத்தை வச்சு அக்னி குண்டத்துல தூக்கி போட்டாலாம் பிரஹ்லாத அருவார. அங்க கம்பன் ஒரு பாட்டு எழுதியிருக்கான், கற்புடை கதலி சொற்றனர் என்ன சீதை சொன்ன வார்த்தையை கேட்டு அனுமன் வாழல அக்னி குளுமையா இருந்த மாதிரி பிரஹ்லாதவானுக்கு உடல் முழுவதும் குளுமையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கான். அப்படியே ஒரு ஒரு கணம் அசந்து போன. இந்த குளுமை எங்க இருக்கிறான்? பிரஹ்லாதவான நெருப்புல போனது என்ன அர்த்தம்? வெம்பெருமான் அந்த பக்தி இருக்குமானா உடல் பூரா நெருப்புல விழுந்தா கூட குளுமையா இருக்கும். வால் மாத்துல குளுமையா இருக்கு என்ன அதிசயம்? ஆகவே பிரஹ்லாதாழ்வாருக்கு இந்த சொன்னிடத்துல எம்பெருமானிடத்துல எந்த பக்தி இருந்ததோ அந்த பக்தி எங்க அம்மாவுக்கு ராமன் இருந்தது. அதை கப்பன் தான் எழுத முடியாது, அதெல்லாம் எழுத முடியாது. சீதையனுடைய அந்த பக்தி இருக்கிற கடவுளிடத்துல இருக்கின்ற பக்தி அதான் எழுதினா. சீதையோடு ஒப்பிடக்கூடிய ஒரு பெண் உலக சரித்திரத்திலே கிடையாது. எவ்வளோ வந்து விழுங்கி விட்டாங்கன்னு எழுதினா. அதனால மிகப்பெரிய அதிசயம் அக்னியானது குடுமையாக இருந்தது. உடனே அனுமன் பார்த்தா சொந்த முடியாத மகிழ்ச்சியும் வாழ நெருப்பு இருக்கு சொல்லலேன்ட்டு. நான் ராத்திரியில அங்கேயே சுற்றி பார்த்தேன், பகல்ல பார்க்கல, இப்போ ஒவ்வொரு வீடா பார்த்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்ல இருந்த நெருப்ப லங்க பூரா எல்லா வீட்லயும் வச்சு விட்டான். லங்கைய ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லா மாளிகையிலும் வச்சுட்டு எல்லா மாளிகையிலும் ஒரே ஊர் சத்தம் பத்தினி எரியுது. லங்கை பத்தினி எரியுச்சே. ஆஞ்சநேயனுக்கு பயம் வந்துருச்சு. எடா அநியாயமா இருக்கே, கோபத்தினால இருக்கே கொளுத்திட்டுமே, இந்த லங்கைக்குள்ளதான பிராட்டி இருக்கா, இப்போ பிராட்டி சேர்ந்து போயிட்டா நம்மளுடைய பயணம் வீணா போயிடுமே, என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டானா. அங்க ஒரு மூணு ஸ்லோகம் வால்மீகி எழுதியிருக்கான். அதனா எழுதி வச்சிருந்த ஸ்லோகத்தெல்லாம் மனுஷன் உலகத்துல பாபம் பண்றதுக்கு எது காரணம் தெரியுமா? ஒன்னு ஆசை, இன்னும் ஒண்ணு கோபம். அதான் நம்ம பெரியவாள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணதே காமோகாரிஷேத்து மண்ணூர காரிஷேத்து. என்ன அர்த்தம்? எங்கிட்ட இருக்கிற ஆசைத்தான் பண்ணிட்டு, எங்கிட்ட இருக்கிற கோபத்தான் பண்ணிட்டு, காமோகாரி ஒரு ரிஷி இவர் ரிஷின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ பாவங்கள், காமம் அகாரிஷேத்து, நான் பண்ணல, என் உள்ள இருக்கிற ஆசை பண்ணிட்டு, என்னுடைய கோபம் பண்ணிட்டு. அதனால பாபம் பண்றதுக்கு ஆசையும் கோபம் தான் காரணம். பாபம் அருமையான இங்கிலீஷ் கதை தெரியும் விடலாம். எட்டைஸ் பார்க் அப்படின் ஹவுஸ் படிச்சிருக்கேன் இல்லையா? இந்த கோபம் நெருப்பு இருக்க சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லின்னு எழுதினார்தான் திருவள்ளுவர். அது நெருப்பு ந கிருத்தா ஹன்யா துருவமதி. கோபம் வந்துருச்சுன்னா எதிரே இருக்க யாரும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு பெரியவன் தெரிய மாட்டேங்கிறது. சொல்லக்கூடாத அன்பார்லிமெண்ட் சொல்ல முடியா, நம்மைய அறியாம துறது. இந்த கோபம் தான் இவ்வளவு அரட்சம் அது. நான் கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். வாத்தியா வாக்கியம் பிரகுபித்தான். கோபப்படுறவனுக்கு எதை சொல்லதான் அதை சொல்லக்கூடாது தெரிய மாட்டேங்கிறது. எதையோ சொல்லிடுறான், எதையோ பண்ணிடுறான், கமிட்டன் அடிச்சுக்கிறான். யார் பண்ண சொன்னா? கோபம் வந்தா என்ன பண்றோன்னு தெரியாது. சந்தேக சொல்றத
வாக்கியவாக்கியம் பிரபுதிதகான விதானாதி கவிகிறது. என்ன சொல்றோம், என்ன சொல்லக்கூடாது, யார பாக்குறோம், யார பார்த்து சொல்றோம், சொல்லலாமா அப்படின்னு ஒரு அறவே இல்லாம போயிடும். காரியம் நஷ்டிக்கிறது, இந்த கோபப்பட்டவன் பண்ணாத தப்பே கிடையாது. அதனால ராமர்ல தெரிஞ்சுக்கணும், கோபத்தை அடக்கணும். யகாசம் முற்பத்தித்தம் கோபம், மனதை பற்றி எழுகின்ற கோபம் இருக்க அவ க்ஷமையைவ நிரஷ்யதி, பொறுமையா அந்த கோபத்தை எவனத்தை போக்கிக்கிறானோ அவன் தான் வசந்தமே. கோபம் வருது இயல்பு, கோபம் வரத்தை அமைதியா இருக்க கத்துக்கிறது அறிவுடைமை. ஆகையினாலே கோபத்தினால இந்த காரியம் பண்ணிட்டுனே அஞ்ஞானமா போயிடுச்சே என்னன்றோ என்று கோபத்தில அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மூணு ஸ்லோகத்தை சொல்லிட்டு, சில பேர் இருக்கா இந்த பாம்பு இருக்க மேல் தோலை உரிக்கிற மாதிரி கோபம் இருக்க அத விட்டுடுவான், கவலையே பண்றதில்லை, எவ்வளவு சொன்னாலும் வாய் மூடி நிற்பான். ஆகவே வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்காக நமக்கு எத்தனை தொல்லைகள் வந்தாலும் கோபப்படக்கூடாது. கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவு நமக்கு வேண்டியவர்களையே ஒருவேளை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைத்து, ஆஞ்சநேயர் சொன்னார், நான் பண்ண தப்பு, கோபிச்சின்றது தப்பு, இலங்கை எடுத்தது தப்பு, ஒருவேளை பிராட்டுக்கு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு பயந்தார். அப்புறம் சித்தாந்த வித்யாதர் எல்லாம் கற்பனாதான், சிதிக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படலையே, தங்கியே பத்தின இருக்குது, அவ இருக்கிற இடம் மாத்திரம் வெறுப்பு இல்லையா. சீதையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் சேனா, இந்த அதிசயம் நடந்ததுன்னு சொன்னா சீதையனுடைய கற்பின் அதிசயம். தம்பன் பார்த்தா நெருப்பையே வெல்லக்கூடிய கற்பு அவருடையது, எனவே கற்பின் கலை என்று தம்பன் பெயரிட்டால் மேலே தொடரும்.